துணை வந்தருள் புரிவ துணை வந்தருள் புரிவ கண்டேன் சீதையை என்று அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகத்திலிருந்து சுந்தரகாண்டம் என்கின்ற பகுதியை எடுத்துருக்கோம். தமிழில் ஹனுமாரை பற்றி அருணாச்சல கவிராயர் ராமாயணம் பூரா ராம நாடகமாக பாடியிருக்கார். 18th century தமிழ் கம்போசர். அந்த ராம நாடகத்தில் இருக்கிற சுந்தரகாண்டத்தில் சில கீர்த்தனங்களை விருத்தங்களை இங்கே அரங்கேற்றம் செய்யலாம் என்று எடுத்துட்டுருக்கோம். அரங்கேற்றம்னு ஏன் இப்போ சொல்கிறோம்னா, பொதுவாக அவர் 1711 பிறந்தார், 67 இயர்ஸ் இருந்தார். ஸோ 18th century காம்போசிஷன்ஸ் எல்லாமே நாளடைவில் டியூன் மறைஞ்சிடுச்சு. பொறுக்கி எடுத்து சில காம்போசிஷன்ஸுக்கு அரியக்குடி ராமானுஜாயங்கார் டியூன் பண்ணினார். ஆனால் பூரா காண்டங்காண்டமாக அவர் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், பூரா ராமாயணமும் பாடியிருக்கார். பூரா காண்டங்காண்டமாக நமக்கு டியூன் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இப்போது அந்த கீர்த்தனெல்லாம் மறைஞ்சுடக்கூடாதே என்கின்ற எண்ணத்தில் அவர் எந்த மூடில் ராமர் ராமாயணத்தை நினைச்சுண்டு ஹனுமார் எந்தெந்த கட்டத்தில் சீதையை பார்க்கும்போது, சீதை எந்தெந்த கட்டத்தில் ராமனை நினைக்கும் போது எப்படி பாடியிருப்பாளோ, அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப மனசை தைக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தொலைஞ்சு போயிடக்கூடாதேங்கிற எண்ணத்தில் ஒரு ஹம்பிள் எஃபர்ட்டாக நாங்கள் டியூன் பண்ணியிருக்கோம். இப்போது அதில் ஏதாவது தவறுதல் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் அதை க்ஷமிச்சுக்கணும். அதை மறுபடியும் சஜஷன்ஸ் கொடுத்தா அதை மாற்றிக்கவும் செய்யறதுக்கு தயாராக இருக்கும். ஹனுமார் இன் த ஐஸ் ஆஃப் அருணாச்சல கவிராயர். ஹனுமாரை அருணாச்சல கவிராயர் எப்படி பார்த்தார், அவர் எப்படி அந்த கதையை அனுபவித்தார் அப்படிங்கிறத இன்றைய தினம் எடுத்துருக்கோம். இந்த பேஸ் வச்சாதான் பின்னாடி புரியுங்கிறதுக்காக சொன்னோம். சதயோஜன விஸ்தீர்ணமான சாகரத்தை கடக்கணும். சீதையை கொண்டு போய் அசோகவனத்தில் சிறை வச்சிருக்கான் ராவணன். யாரால முடியும் அப்படிங்கும்போது வானர கூட்டங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் 10 யோஜன தூரம் தான் என்னால் தாண்ட முடியும், 20 யோஜனம், 30 யோஜனம், 40 யோஜனம்னு ஒவ்வொரு வானரமாக கையை தூக்குறது. அங்கதன் சொன்னால் 100 யோஜன தூரமும் தாண்டுவேன், ஆனால் திரும்பி வரமாட்டேன். அப்போ ஒன்றும் யூஸ் இல்லை. போய் பெரிய மிஷன், அந்த மிஷன் போய் சீதையை பார்த்து கண்டேன் சீதையின்னு திரும்பி வரணும். அதனால தான் டாப்பிக்கே கண்டேன் சீதையின்னு கொடுத்தோம். அதனால் ஜாம்பவானுக்கு தெரியும் இந்த வானரங்கள்லாம் ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லை, சும்மா வாழை தான் ஆட்டும். யாரால் முடியுங்கிறது தெரியும், அங்கேருந்து போய் ஹனுமார் இடத்துல ஹனுமன்னே சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே கதிரவனை விழுங்கலாமோ மாங்கனியோன்னு நினச்சிண்டு பாஞ்சவர் தானே நீர், வாய்ந்திடு சிறு பிள்ளையாம், வாய்ந்திடு சிறு பிள்ளையாம், பொழுதொரு தினம் வாய்ந்திடு சிறு பிள்ளையாம், பொழுதொரு தினம் மாங்கனியா கதிர் எதிர்பாய்ந்தவன் நெடுகிய கடல்களும் நிலபிசை நிலை பிசகி நிலை பிசகி தோய்ந்திட வடவரை தோய்ந்த
விசுவஸ்வரூபம் எடுத்த அனுமான், விசுவஸ்வரூபம் எடுத்த அனுமான் பேசுமையே. கதிரவன மாங்கனின் நினைச்சு அப்படியே பாஞ்சையே, இப்போ நீ ஏறி மகேந்திர மலையை ஏறி கடலை கடக்க வேண்டாமா, ஆகாசத்துல பாய வேண்டாமா ஜாம்பவான் கேக்குறார். உடனே ஹனுமான் இதோ கிளம்புறேன் அப்படி கிளம்பணுமா, என்தூசியாசத்தோட அந்த உற்சாகத்தோட ரெண்டு கையையும் நீட்டினார், காலை மடக்கினார், ஆணு வாய பொழந்தார், வாழை எடுத்து சொயிட்டு சொயிட்டினார், விர்ருன்னு காத்து உற்சாய சீதாராம்னார், ஒரு உந்து உந்தினார், ஆகாசத்துல பாய்ந்தானே இறங்கினவர் காரிய துரந்தர ஃபோக்கஸோட தானே இறங்கினார். உடனே கிட்ட 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 உள்ள போகலையாம், லங்கைக்குள்ள பொறுமையா நிதானமா பார்த்து உள்ள போகலாம் அப்படின்னு காத்துருக்கார். ராத்திரி இருட்டு, அதனால இருட்டட்டும் காத்துருக்கும் போது பௌர்ணமி சந்திரன் தக 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 தகன்னு உதிக்கிறது. அந்த இடது காலை வச்சு உள்ள லங்கைக்குள்ள வரார். பார்த்தா லங்கை எல்லாமே தங்கமயமா இருக்கான். அப்படியே உள்ள வைக்கிறார். ஒரு ஒரு பவனம் பவனமா, கும்ப பவனம், கும்போதர் பவனம், கும்பாண்ட பவனம், கும்பகர்ண பவனம், நிகும்ப பவனம், வித்யுத் ஜிஹ்வ பவனம், எல்லாம் தேடி தேடின்னு உள்ள வரார். வரார் அப்படி புஷ்பக விமானத்தெல்லாம் பார்க்கிறார். எப்படி தேடுறார் தேடுறார், மூல முடுக்கு விடாம தேடி திரின் தேடி திரின் தேவி தனையே அனுமானே தேடி
எங்கெங்க தேடினார் அப்படிங்கிற பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். எங்கெங்க தேடினார், தேடி திரிந்தானே சீதாதேவி தன்னை. சீதம்மா இருப்பாளா, 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 சீதை இது சீதம்மாவோ, இது சீதம்மாவோ, இது சீதம்மாவோன்னு அங்கங்க ஆடி பறக்கி பறக்குகின்ற காற்றும் நுழையாத அலங்கை கொத்தளம் தங்கும் இலங்கை பட்டணம் எங்கும் தேடி திரிந்தானே. தேர் வீதின்னு சொல்லுவோம் இல்லையா, ரச வீதி வீதிகள்னா அந்த நாளில் பாரத தேசத்துல பெரிய தேர் போலாம் அப்படி இருக்கும். அதனால்தான் தேர் வீதி. இப்பெல்லாம் ஒரு சைக்கிள் போனா இன்னொரு சைக்கிள் வர முடியாது, அப்படி இருக்கும். ஆனா இங்கேயோ வாரண சாலையும் மந்திர சாலையும் பெரிய பெரிய ஸ்ட்ரீட்டும். லங்கையை வர்ணிச்சின் வரார் காளி அருணாச்சல கவிராயர். அவர் சீதையை பார்த்ததில்லை. ஒரு பொருளை தேடணும்னா நமக்கு பார்த்துருந்தா தானே தேட முடியும், அதுவும் ஒரு பர்சனை தேடணும். இந்த காலம் மாதிரி இப்ப போட்டோ அனுப்பிச்சு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு இந்த பர்சன் தான் அப்படின்னு காண்பிக்கவும் முடியாது. அதனால மேலும் தேடலாம் தேடலாம்னு பக்கத்துல இருக்கிற டைனிங் ஹால் பாக்கசாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க நிறைய விதவிதமா பக்ஷ்யம் போஜ்யம் பேயம் லேகியம் சாப்பிட்றதுக்கு, கொறிக்கிறதுக்கு, கடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு. தமிழ்நாட்டை அடிச்சுக்க முடியாது. கலர் கலர் கலரா ஒரு இலையில போட்டா நார்த்தெல்லாம் ஒரே ஒரு ரொட்டி ஒரு தால், ஒரு ரொட்டி ஒரு தால். எப்பேற்பட்ட விருந்தாலும் ரொட்டி தால் ரொட்டி தால், பெரிய சப்ஜி மண்டின்னு போட்டிருப்பா, அதே ரொட்டி அதே தால் தான். இத்தனை பக்ஷ்ய போஜனங்களை பார்த்தா உன்னையாவது வாயில எடுத்து போட்டுக்கல, நமக்கு சீதம்மா தான் முக்கியம். ஆனா மனசு வருத்தப்படுறார். இலங்கை 700 யோஜன தூரம், 700 miles, இவ்வளவு தேடியும் சீதை கிடைக்கலையே. எந்த முகத்தை வச்சுண்டு ராமரை போய் பார்த்து சீதை இல்லைன்னு சொல்லுவேன், காணல சீதையை அப்படின்னு எப்படி போய் சொல்லுவேன். இந்த இலங்கை நகர் 700 யோஜனை, இந்த இலங்கை நகர் 700 யோஜனை, எங்கெங்கும் போ தேடி இந்த இலங்கை நகர் 700 யோஜனை, எங்கெங்கும் இந்த இலங்கை நகர் 700 யோஜனை, எங்கெங்கும் போய் கந்தமலர் தாய், கந்தமலர் ஏதோ என்றிருக்கும் ராகவ முகத்திலே, எப்படி போய் விழிப்பேனோ, ஏதோ என்றிருக்கும் ராகவ முகத்திலே, எப்படி போய் விழிப்பே. மாதாவை காட்டுகின்ற இந்த ராவணனை,
எழுநூறு யோஜனை எங்கெங்கும் போதேனே இந்த இலங்கை இந்த இலங்கை இந்த இலங்கை மகேந்திராய பவனாயன் எவ்வளவோ தெய்வங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பினேன். எந்த தாயை பார்க்கணுமோ அந்த தெய்வத்தை நான் நமஸ்கரிக்கல பத்தியா, அதனால்தான் எனக்கு இன்னும் தரிசனம் கிடைக்கல அப்படின்னு தோணித்து சீதையை நமஸ்கரிச்சு தலைய தூக்குறார். அதோ அசோகவனம், மரங்கள்லாம் பூத்து குலுங்கிறது, பழுத்து குலுங்கிறது பார்த்துட்டே வரார். அப்போ ஒரு மரத்துக்கு அடியில, அதுதானே ஒரு சொல்றார், ஓர் மரம், அந்த ஒரு மரத்துக்கு ஈடு அந்த ஒரு மரம் தானா, ஏன்னா சீதா தேவி அதுக்கு அடியில இருக்காளே. அந்த ஒரு மரத்து அடியில சீதையை பார்க்கிறார். இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், சீதையை பார்க்கிறார்னு சொல்லுவோமா, எந்த தேவி அயோனிஜயா பூமியிலேந்து தானா வந்தாளோ, சீதா சீராகிரதோ ஜாத்தான்னு உழும்போது நுகத்தடியில கிடைச்சாளோ, எந்த தேவிய பார்க்கணுமே பார்க்கணுமேன்னு துடிச்சாரோ, பார்க்க முடியலையேன்னு கதறி பார்த்தா தேவலியேன்னு துடிச்சு எந்த தேவிய பார்த்தா உயிர் வருமோ, அந்த தேவிய அந்த சீதைய அந்த அம்மாவ சீதையை கண்டானே, சீதையை கண்டானே அனுமான், சீதையை சமக மக்கா
பொழுது இன்னும் விடியல, தலைவிரி ஓலமா வரான், கண்ணெல்லாம் செக்க செவேர்னு இருக்கு. மதுபான மயக்கத்துல அங்கேந்து வந்து, சீத சும்மா ராமன் 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 10 மாச காலமா உன்னை சிறப்படுத்திருக்கேன். அன்னி என்னைக்கு கொண்டு வந்தேனோ அன்னிக்கே சொன்னேன், பட்ட மகிழ்ச்சியா நான் உன்னை ஆக்குறேன், மந்தோதரிய கூட தள்ளி வச்சுடுவேன்னு. இன்னமோ ராமன் வருவான் ராமன் வருவான் நீ எங்க வந்தான், 10 மாசம் ஆச்சு. மேலும் சீத உன்னை பட்ட மகிழ்ச்சியா வைக்கிறேங்கிறது மட்டும் இல்லை, உனக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறேன். எவ்வளவு பட்டுப்புடவை வேணாலும் கேளு, எவ்வளவு நகை வேணாலும் கேளு, என்ன வேணும்னாலும் கேளு. இதெல்லாம் எப்போவோ வால்மீகி ராமாயணம் எழுதி வச்சாரு, இன்னி வரைக்கும் ப்ராக்டிக்கல். இவன் சொல்கிறான், உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன், எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன், உனக்கு உனக்கும் தரேன், உங்கள் அப்பா ஜனகருக்கும் மாதம் மாதமாவோ ரொக்கமாவோ இன்ஸ்டால்மெண்ட்லேயோ ஏதாவது தரேங்க சொல்கிறான், ராமாயணத்தில் இருக்குது. அப்போதான் அவ புல்லை எடுத்து போட்டு ராட்சத பதரே துன்மார்க வார்த்தைகள் ஏற்குமா போட அடராவணா, ராட்சத பதரே துன்மார்க வார்த்தைகள் பாடுறா அருணாச்சல கவிராயர். சொல்றார், இந்த துன்மார்க வார்த்தைகள்னா எனக்கு ஏற்குமா போட அடராவண ராட்சத பதரே. நீ சொல்றதெல்லாம் ஒரு புல்லுக்கு சமம். ராமனுக்கு ராமன் எனக்கு ஈடாக மாட்டான்னு சொல்றியே, ராமனுடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி நீ ராட்சத பதரே, ராமனுடைய தைரியத்துக்கு முன்னாடி நீ ராட்சத பதரே, ராமனுடைய கல்யாண சாரித்திரத்துக்கு முன்னாடி நீ ராட்சத பதரே, துன்மார்க்க வார்த்தைகள் ஏற்குமா போடான்னு சொன்ன ஒரே ஆள் சீதை தான். ராவணன் ஈகோனுடைய பர்சானிஃபிகேஷன். சுந்தரகாண்டம் கதை பாட்டு கீர்த்தனம் எல்லாம் சொல்கிறோமே, எல்லாமே ஒரு தத்துவம் தான், ஃபிலாசபி. பரபிரம்மமான ராமர் என்ன பண்ணுவார், உடனே வருவார், இல்லை குருவை அனுப்புவார், அதுதான் ஹனுமத் விஜயம். இப்போ நம்ம சொல்கிற சுந்தரகாண்டமே அந்த ராமர் பரபிரம்மம் குருவை அனுப்பிச்சு ஜீவனை சமாதானப்படுத்தி, சீதே கவலைப்படாத ராமர் வருவார்னு சொல்லி ராமரிடத்துல போய் சீதா ஜீவனை அழறதே நீ ஏத்துக்க கூடாதான்னு சொல்லி அங்கேந்து ராமர் கொடுக்குற மோதிரத்தை சீத்தேட்ட கொடுத்து, ராம் மோதிரம் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம், அபயம் அப்படின்னு அர்த்தம். இவ கொடுக்குற சூடாமணியை ராமர்கிட்ட கொடுத்து, சூடாமணி கொடுக்குறான்னா சிரோபூஷணம் சரணாகதி அப்படிங்கிற உயர்ந்த ஃபிலாசபி சுந்தரகாண்டம். ராவணன் சொன்னான், சீதே 2 மாச காலம் அல்டிமேட்டம், உனக்கு ஒரே கண்டிஷன் தான், 2 மாச காலம் உயிர் பிச்சை, இதற்குள்ள நீ நான் சொல்றத கேட்கலனா இவளை வெட்டி போட்டு கால வேளை ஆகாரத்துக்கு எனக்கு போட்டுடுங்கள் அப்படின்னு ராட்சசிகள்கிட்ட சொன்னா போயிட்டான் ராவணம். ராட்சசிகளோ கதறா கத்தரா அப்படியே குத்துவேன் பிராண்டுவேங்கிறா ஏற்கனவே ராட்சசிகளுக்கு தான் வேலை, சம்பளம் போட்டு
இப்போ குண்டாஸ் குண்டாஸுங்கிறாள்ல, அதெல்லாம் ராவணன் காலத்துலேருந்து ஆரம்பம். சீதை எங்கே போய் அழறது? இப்படியே எல்லாரும் மிரட்டுறா. இந்த மிரட்டுற வார்த்தைக்கு கூட சீதை பயப்படலை. திரிஜட்டேன்னு ஒத்தியே ஒத்தி அவளுக்கு ஃப்ரெண்டான் விபீஷணனுடைய பொண்ணு அந்த அரக்கை கூட்டத்தில். அதனால் அவள்கிட்ட போய், திரிஜட்டே பாத்தியா கேட்டியா, ஐயோ நானோரு பெண் பிறந்த கதையை ஆருடனே சொல்லுவேன், திரிஜட்டையே ஆருடனே சொல்லுவேன். ஐயோ நானோரு பெண் பிறந்த கதையை ஆருடனே சொல்லுவேன், ஆருடனே சொல்லுவேன். தெய்வமும் நீ பெற்ற தாயும் நீ அல்ல வேறு, தெய்வமும் நீ பெற்ற தாயும் நீ அல்ல வேறு, திக்குண்டோ கேளாயம்மா திரிஜட்டையே, திக்குண்டோ கேளாயம்மா திரிஜட்டையே, திக்குண்டோ கேளாயம்மா. ஆருடனே சொல்லுவேன் திரிஜட்டையே, ஆருடனே சொல்லுவேன் திரிஜட்டையே, ஆருடனே சொல்லுவேன் ஜட்டே. இடது கண் துடிக்கிறது, இடது தோள் துடிக்கிறது. முதல் முதல்ல ராமசாமி மிதிலை வரும் பொழுது ஏற்பட்ட சின்னங்கள் எல்லாம் ஏற்படுறது அம்மா. ஒரு கால் நல்ல சேதி வருமோ திருஜட்டே? உடனே திருஜட்டை சொல்றா, ஏமா சீதை கவலைப்படுறேன், இப்போதாம்மா நான் கனவு கண்டேன், இப்போதான் என் கனவை கேளாயம்மா, ஜானகி என் கனவை கேளாயம்மா, ஜானகி என் கனவை கேளாயம்மா, ஜானகி ஏன் உனக்கவலை சும்மா, என் கனவை கேளாயம்மா, ஜானகி ஏன் உனக்கவலை சும்மா, மங்களம் உனக்கு மங்களம் உனக்குண்டாமே, மல்லரங்கள் வாழ்வோமே, மங்களம் உனக்குண்டாமே, மல்லரங்கள் வாழ்வோமே, என் கனவை கேளாயம்மா, ஒவ்வொன்னுக்கும் கீர்த்தனம் பாடியிருக்கார். பத்து தலையும் கீழே விழற யாருக்குமே இந்த பாக்கியம் கிடையாதான். அவாவா தலை விழறத பார்க்கற பாக்கியம் ராவணனுக்கு மட்டும்தான். அந்த ஒன்பதாவது தலை கீழே விழுந்துருத்து, எட்டாவது தலை கீழே விழுந்துருத்து, அஞ்சாவது விழுந்துருத்து, இன்னும் மூணாவது இருக்கே விழுந்துருத்து அப்படின்னு பார்க்கற பாக்கியம் பத்து முடி ராவணனை. அப்படி பத்து தலையையும் கொய்து கொய்து கொய்து, உத்தமி உன் பத்தினி மகத்துவம் சொல்லவோ, இத்தனையும் இலங்கைக்கு அனர்த்தம் என்பதல்லவோ. இந்த சமயம் எல்லா ராட்சசிகளும் தூங்கியாச்சு. சிம்சுபா விருட்சத்துல அடியில உக்காந்துண்டு, இனி ராமர் சேதி நமக்கு காதுக்கு எட்ட போறதில்லை,
ரெண்டு மாசம் உயிர்ப்பிச்சேன்னு சொல்லிட்டு அவன் போறான். எவனோ ஒரு ராட்சச பதர், இனி அவன் போட்ட உயிர்ப்பிச்சேல வாழ மாட்டேன், உயிரையே நீக்கிக்கலாம் போக்கிக்கலாம்னு அந்த கிளைய பற்றினான். அதுதான் தர்மம் காத்ததோ, ஜனகன் நல்வினை கருமம் காத்ததோ, அருமையை அருமையை ஆறுதி ஆற்றுவர். கம்பன் சொல்றாரு, தர்மம் அப்படி கையை விட்டுடுமா? எந்த கிளைய பற்றினாலோ, எந்த மரத்தினுடைய கிளைய பற்றினாலோ, அந்த மரத்தினுடைய கிளையில உக்காத்தி வச்சிருக்கு அனுமார அந்த தர்மம். தர்மம் தான் ராமச்சந்திர பிரபு. இனிமே நம்ம காத்திருக்க கூடாது, உடனே ராமாயணத்தை மெல்லிய குரல்ல பூரா ராமாயணத்தையும் பாடுறார். சீதா சந்திரனை போல இருக்கிற அந்த உருண்டையான முகத்தை தலைய தூக்கி, யாரு ராமங்கிற இந்த ரெண்டு அக்ஷரம் கேட்குமான்னு நம்ம இருந்தோம், ராம கதையே கேட்கறதே காதல. தேனினும் இனிய தமிழ்ல இந்த ராமாயணம் பூரா பாடுறார். ஒத்த ஒத்தையடி ராமாயணம்னே பாடுறார் அருணாச்சல கவிராயர். பார்த்துட்டா அனுமான் அஞ்சனை மைந்தனை பார்த்ததும் அப்படி குதிச்சா, குதிச்சதுமே அந்த மோதிரத்தை நீட்டலையா? முதல்ல தன்னிடத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தாதான் தான் காட்டுற மோதிரத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால முதல்ல தன்னிடத்துல கான்ஃபிடன்ஸ் உண்டாக்கணும்னு வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதகாயா ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதே வீயங்குளியகம். நாட்டிலே இந்த வண்ணம் ராமர்க்குள்ளே நற்குறி எல்லாம் சொன்னான். நாடு விட்டு காட்டிலே நடந்ததுவும் சுருங்க சொன்னான் ராமன் சொன்னான் சுருங்க சொன்னான். நாடு விட்டு காட்டிலே நடந்ததுவும் சொன்னான். கரதன கமலம் போல் அனுமான் பின்னே ஆட்டியிடும் பசியாலே விழுந்தோர் கையில் அண்டர் உலகத்தமுதம் மீந்தார் போலே அமுதம் மீந்தார் போலே உலகத்து அமுதம் மீந்தார் போலே நீட்டினான் நீட்டினான். திருவாழி அதனை கண்டாள், ஆழி அதனை கண்டாள், நிஜம் கண்டாய் நிஜம் கண்டாய், சீதை பரவசம் கொண்டாளே பரவசம் கொண்டாளே. அங்கேந்த ஹனுமார் அப்படி குதிச்சு, நான் வானரன், அந்த நரோத்தமனுடைய தூதன். ஒரு வானரனுக்கும் நரனுக்கும் எப்படி சங்கமம் ஆச்சு? அவர் நரன், நீ வானரன், எப்படி ராமருடைய தூதன் சொல்ற? அம்மா, உங்களுடைய ஆசிர்வாதம் இல்லைன்னா பெருமாள் கிடைப்பாரா? தாயார் இல்லைன்னா பெருமாள் கிடைப்பாரா? எவ்வளவோ பேர் இருந்தா அவள் மேல நீங்க அந்த பூஷணங்களை தூக்கி போட்டிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு என் மேல அந்த பூஷணங்கள்லாம் கட்டி தூக்கி போட்டேரே, என்ன மனசுல நினைச்சிருந்தீர்? உங்களுக்கெல்லாம் ராமச்சந்திர பிரபு திருவடி கடக்கட்டம் தானே நினைச்சுண்டு அந்த பூஷணங்கள்லாம் கட்டி தூக்கி போட்டீர். நீங்க நினைச்சதுனால எங்களுக்கு பிரபு கிடைச்சார், பிரபு கிடைச்சதுனால நீங்க இப்போ கிடைச்சேன். மாத்தி மாத்தி உங்க ரெண்டு பேரும் கிடைச்சதுக்கு என்ன பாக்கியமோ. ஒரு கால அவருடைய மகிமையை சொல்லணும்னா நான் சொல்லக்கூடாது. அம்மா உனக்கு தெரியும், வேதம் தனக்கு தெரியும். அந்த ரெண்டு பேரை தவிர நான் ஒரு ஆளா? ஆனா இந்த செய்திய சொன்னார், இந்த மோதிரத்தை கொடுத்தார் அப்படி காண்பிக்கிறார். நீட்டினானே அப்படி நீட்டுறாராம். நீட்டினா பளீர் அப்படின்னு அந்த ராம் அப்படிங்கிற அந்த அட்சரம் மின்றது, அவளுடைய ஹிருதயமும் சேர்ந்து மின்றது. அப்படியே சந்தோஷத்தால கண்டாளே சாமி மோதிரம் கொண்டாளே சீதை ஆனந்தம் போற்றியா இலங்காபுரத்திலே என்னனு மானிட
சாமி மோதிரம் கொண்டாளே ஆனந்தம் சொல்ற ஹனுமார் இடத்துல, ஹனுமன்னே நீ வந்து இந்த மோதிரத்தை எனக்கு கொடுக்கறியே தந்தையே, என் ஜீவன் உனக்கு இனி தருவது என்ன இதற்கு எதிர்மாற்று, இதுக்கு எதிர்மாறா நான் எது கை மாறி என்ன செய்வேன், நீ அப்பா என்னுடைய ஜீவனே நான் உனக்கு இனி தருவது என்ன, தாயும் தந்தையும் குருவும் தெய்வமும் சகலமும் நீ என்று ஹனுமனை வாழ்த்தி கண்டாளே சாமி மோதிரம். அவ கேக்குறா, ஹனுமன்னு என் சுவாமி சௌரியமா இருக்காரா, நான் இங்க இருக்கேங்கிறது எல்லாம் தெரியுமா, என்ன அடையறதுக்கு முயற்சி செய்யறாரா. ஹனுமார் சிரிச்சுட்டே சொல்றார், உங்களை அடையறதுக்கு முயற்சி செய்யறாரான்னு கேக்குறேளே அம்மா, சதயோஜன விஸ்தீர்ணமான 100 யோஜன தூரம் இந்த சாகரத்தை தாண்டி நான் இங்க வந்திருக்கேன்னாலே இது அவருடைய முயற்சியே தவிர இது என் முயற்சி இல்லை. இங்க இங்க இருக்கிறது தெரியாது, இப்பவே நீங்க வாங்கும் என் தோள் மேல உட்காருங்கோ, உங்களை இந்த க்ஷணமே அழைச்சிட்டு போய் பிரசரவண கிரியில ராமர் பக்கத்துல உட்காத்தி வச்சுடுறேன். இவ்வளோ அழுதா இல்லையா முக்காரியில, ஐயோ இந்த பெண் பிறந்த கதையை அப்படின்லாம் அழுதா இல்லையா. உண்மையில ஹனுமார் இப்பவே வாங்கோன்னதும் நல்ல வேலை, இப்போதான் நான் அழுதேன் திருச்சிட்ட, நீ வந்தியா வா என்னை அழிச்சுட்டு போ இப்பவே தூக்கு அப்படின்னு சொல்லலையா. இப்போ தெரியறது இல்லையா சீத்தையனுடைய மென்டல் ஸ்ட்ரென்த். நீ என்னப்பா என்னை காப்பாத்துறது, நானே என்னை காப்பாத்திக்க தெரியும். நான் ஒரு பார்வை பார்த்தா பஸ்ம பஸ்மா இருக்க தேஜஸான அவன் பஸ்மாவாயிடுவான். ஒன்னாலேயும் என்ன காப்பாத்த முடியும், என்னாலேயே என்ன காப்பாத்திக்க முடியும். இருந்தாலும் தத்தஸ்ய சதிருஷம் பவேத், ராமர் வரட்டும், அவர் மனசுல என்ன இருக்கோ அதை தான் செய்யணும், நீ போய் சொல்லு, இன்னும் 1 மாச காலம் தான் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்லு அப்படின்னதும் ஏதாவது அடையாளம் லட்சணம் சூடாமணி அப்பதான் எடுத்து கொடுக்குறா. முன்னாடியே சொன்னோம், எதுக்கா அப்படி கொடுக்குறா, உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லலையா. இப்பதானே சொன்னோம், ஜெகன் மாதா அம்மா, அம்மாவுக்கு தான் குழந்தை பசி தெரியும், வரும்போது ஒண்ணுமே சாப்பிடலை இல்லையா ஹனுமார், அதனால பசியோடவே அனுப்புறதா. ஹனுமன்னே அசோகவனத்துல நிறைய பழங்கள்லாம் இருக்கு, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு கஞ்சாடையிலேருந்தே புரிஞ்சுடுத்து அதை துவம்சம் பண்ணணுங்கிறது அவளுடைய ஆர்டர். அதனால ராவணனையும் மீட் பண்ணி ஒரு உபன்யாசம், சின்ன ஒரு உபன்யாசம், 5 நிமிஷத்துல முடிக்கணுமே, அதனால குட்டி உபன்யாசத்தை பண்ணிட்டு கிளம்பலான்னு பாக்குறார் ஹனுமார். அதனால இப்போ ராவணனை மீட் பண்ணணும்னா முறப்படி ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவாளை மீட் பண்ணணும்னா 5 வருஷத்துக்கு கழிச்சு அப்பாயின்மெண்ட்டு, 5 வருஷத்துக்கு அப்புறம் அவள் போஸ்ட்ல இருப்பாளானே தெரியல. அதனால எதுவுமே முறப்படி பண்ணோன்னா அவளோட பார்க்க முடியாது. இந்த அசோகவனத்தை துவம்சம் பண்ணி எல்லாரையும் கொன்னு வதம் பண்ணி ஏதாவது கிரிமினலா பண்ணான்னா உடனே அவனை பிடிச்சிருந்தபா, அவனை உடனே பார்க்கணும் அப்படின்பா. அதனால அடித்தானே அசோகவன தன்னை முடித்தானே அனுமா கம்பன் இடத்திலேருந்து எடுத்திருக்கார், அட்டிக்கிறார் பழக்கிறார் பொசுக்கிறார் கிளைக்கிறார் ஒட்டிக்கிறார் மடக்கிறார் நட்டுக்கிறார் எல்லாம் பண்ணி பஞ்ச சேனாபதிய வதம் 5 நிமிஷத்துல ஜம்பு மாலி வதம் ஜம்பு பழம் போல நசுக்கிட்டார், அர்ஜுனன் சிக்ஷிச்சுட்டார், இந்திரஜித்தே வந்து பிரம்மாஸ்திரம் போட்டும் இவருக்கு ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் கட்டுப்பட்டு இருக்கிறது போல அங்கேருந்து வந்து ராவண சபையில, ராவணா நான் யாருன்னு பாக்குறியா, யமதூதன்னு நினைக்கிறியா, யமதூதாள்லாம் இனிமேதான் உன் ஊருக்கு வந்துட்டு இருக்கா, பின்னாடி வந்துட்டு இருக்கா, பேக்கிங் பண்ணிட்டு இருக்கா, நான் வந்து ராமசாமி தூதனா நடா, ராமசாமி தூதனா நடா, ராமசாமி தூதனா நடா, நடனா ராவணா நானடா
காலஸ்வரூபினியான இந்த சீதையை நீ விடலனா உனக்கு உன் உயிருக்கே ஆபத்து, உயிரையே குட்டிச்சுடுவா ஜாகிரத அப்படின்னதும் ராவணன் பார்த்தான், இந்த வானரத்தை கொல்லு. பீஷ்மர் சொன்னார், வானரத்தெல்லாம் கொல்லக்கூடாது, தப்பு தூதன்னா அப்படின்னா வால்ல நெருப்புவை. பத்து தலை இருக்கே ராவணனுக்கு, பத்து தலையில ஒரு தலையிலையாவது மூளை இருக்கக்கூடாதோ? வானரத்து குரங்கு வால்ல யாராவது நெருப்ப வைப்பாளா? நெருப்பு வச்சதும் யாரு சந்தோஷப்பட்டாலோ இல்லையோ அருணாச்சல கவிதாயிருக்குதா சந்தோஷம். அப்படியே சரணம் 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 சரணமா ஒட்டுறார். யாரெல்லாம் எரிஞ்சது, எப்படிலாம் எரிஞ்சது, லங்கே பூரா எரியறது. பற்றி கொண்டது அனுமானிட்ட அனல், சுற்றி கொண்டது லங்கையை அனல், பற்றி கொண்டது அனுமானிட்ட அனல், சுற்றி கொண்டது லங்கையை அனல் 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 அனல், பற்றி கொண்டது அனுமானிட்ட அனல், சுற்றி கொண்டது லங்கையை அனல். குழந்தைகளை போடுவார், கை குழந்தைகளை போடுவார், பெற்ற மக்களை விட்டு விட்டோடுவார், கை குழந்தைகளை போடுவார், பெற்ற மக்களை விட்டு விட்டோடுவார், புகை சிக்கி நிலைந்தளம் ஆடுவார், ஒரு மிக்க அரண்யர் வாடுவார், பற்றி கொண்டது சுற்றி கொண்டது லங்கை அனல் அனல். சீதையை பார்த்தாரோ இல்லையோ குதிச்சார். அங்கேந்து மறுபடியும் ஆகாசத்துல பாஞ்சிண்டு வந்து ராமரிடத்துல குதிக்கும் பொழுதே சீதையை கண்டேன்னு சொன்னா கூட சீதையைன்னு சொல்றதுக்குள்ள ராம ஹிருதயம் தவிச்சு போயிட போறதோங்கிறதுக்காக குதிக்கும் போதே கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவ கண்டேன் கண்டேன் அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தரவந்த மாதாவை கண்ணேன் கண்ணேன் சிதை கண்ணேன் ராகவா. பனிகால வாரிஜம் போலே நிறம் பூசி பகல் ஒரு யுகமாக கழித்தாலே பிரயாசி நீனை தங்கே ராவணன் நன்னாள் வர சீச்சி நில்லடா என்று ஏசீ தனித்து தன் உயிர் தன்னை தான் விடம் ராசி சாரும் போத நாளும் சமயம் மீறே வாசி இனி வந்து குதிக்கிறார். அப்போதான் ராமர் இறுக்கி கட்டிக்கிறார், இதுதான் சான்ஸ் அப்படின்னு ஹனுமாரும் அப்படியே இறுக்கி கட்டினுட்டாராம் ராமரை. ராமர் சொல்றார், இப்போதான் இப்படி ஒரு தேனினும் உயர்ந்த சேதியை கொண்டு வந்தே, அமிர்தமான சேதி. சூடாமணியை பார்த்து கண்ணார இந்த சூடாமணிக்கு அபிஷேகம், ராமருடைய கண்ணால விடுற அந்த கண்ணீரால அபிஷேகம், கண் ஜலத்தால் அபிஷேகம். அவர் சொல்றார், சீதை ஒரு மாசம் உயிரோடு இருப்பேன்னு சொன்னாலா, ஒரு நிமிஷம் கூட என்னால் உயிரோடு இருக்க முடியாது, அனுமன்னே இப்பவே புறப்படலாம் அப்படின்னதும் உடனே புறப்பட்டு
மேல அங்கே இந்த சமுத்திரத்துல வந்து முகாம் போட்டு விபீஷணன் சரணாகதி பண்ண, சேது பந்தம் பண்ண, அங்கே இந்த அத்தனை கோடி வானரர்களும் லங்கைக்கு போய் அப்பேற்பட்ட யுத்தம், ககனம் ககனாகாரம், சாகர சாகரோபமகான்னு எல்லாம் ஆகாசத்துக்கு ஈடு ஆகாசம், பூமிக்கு ஈடு பூமி, ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் இவ ராமராவண யுத்தம், அப்படி ஒரு யுத்தம் நடந்து கடைசியில பிரம்மாஸ்திரமும் போட்டு ராவணனையும் மாண்டு போய் சீதையை மீட்டன் வந்து புஷ்பக விமானத்துல ஏத்தி மறுபடியும் ஜல்லுன்னு பறந்து அயோத்தியில வந்து குதிச்சு பரத சத்ருக்னால மீட்டு கொண்டு அத்தனை பேரோடையும் மகுடாபிஷேகம், திருமுடி மேல் மகுடாபிஷேகம் கொண்டு சீதையுடன் ரத்ன சிம்மாசனம் மேற்கொண்டு தருமநிலை வசிஷ்டமுனி உரை கொண்டு தம்பியர் மன்னவர் வணங்க செங்கோல் கொண்டு வருவரையோ தம் ஆசீர்வாதம் கொள்ளேடு மனம் உயிரை மண் உயிரை தன் உயிர் போல் மண் உயிரை தன் உயிர் போல் மனதுட்கொண்டு கருமுகில் நேர்மே நிரகுராமல் பூமி காத்திட்டாயான் பூமி காத்திட்டான் ரகுராமன் பூமி காத்திட்டான் ஒரு குடைக்கு சேர்த்திட்டானே